சின்ன கேரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சின்சான் வந்து ரியல் லைஃப்ல இருக்காருன்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து ரொம்பவே ஷார்ட்டாக தான் நம்ம வந்து வீடியோலாம் எடுக்கிறோம். அந்த நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்னு சங்கமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அந்த வீடியோ கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சின்சான் கதை யார் எடுன்னா ஊவே சா, அப்படி அவரை தான் எழுதினார். ஏன் அது வந்துட்டு ஜப்பானில் அவர் பேர் வந்து ஊவேஷாவில் ஜப்பான் பேர். அது வந்து அவர் வந்து எப்படி எழுதுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சின்ன வயசில் என்னென்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டாரோ இந்த கேரக்டரை வச்சு நம்ம சின்சான் கேரக்டரை வச்சு நம்ம சின்ன வயசில் என்னென்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதை ஃபுல்லாக கேட்போன்னு அந்த மாதிரி தான் எழுதியிருக்காரு. எப்போ எழுதுகிறான்னு கேட்டிங்கன்னா 1992 தான் எழுதியிருக்காரு. அது வந்து புக்கு கார்ட்டூன் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் வரல, சும்மா கார்ட்டூன் புக்ஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு அண்ட் ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன எப்போ டிவியில் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1995 தான் டிவியில் வந்துச்சு. ஏன் பேன் பண்ணாங்கன்றத நம்ம அடுத்து பார்ப்போம். ஏன் இந்தியாவில் பேன் பண்ணுறாங்கன்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்சான் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டு சட்டத்தை எதிர்த்து கேட்குற மாதிரி தான் இருக்கும். சின்சானோட கார்ட்டூன் வந்து கவர்மெண்ட் இதெல்லாம் எதிர்த்து கேட்குற மாதிரி தான், கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கும் சின்சான் கார்ட்டூன் ஜப்பானில். இந்தியாவில் அதனால தான் பேன் பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாதிரி சின்ன பசங்க வந்து இப்போயே இந்த மாதிரி கவர்மெண்ட் எதிர்த்து கேட்டால் பெரிய பசங்களானோடனே கவர்மெண்ட்டை மதிக்கவே மாட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால சின்சானை பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ண பிறகு கொஞ்ச நாள் கழித்து சின்சானை வந்து டிவியில் கொண்டு வந்தாங்க. ரொம்பவே இட்டாயிருச்சு சின்சான் வந்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கம்பெனி வந்து சின்சானை வாங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்காமா இப்போ கூட வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், சின்சான் அங்காமா சேனலில். அந்த சேனல்ல சின்சானை வந்து கார்ட்டூனை வாங்குச்சு. எப்படின்னா 1995 வாங்குச்சு. வாங்கினோடனே 30% ரெவன்யூ வந்து சின்சானால தான் அங்காமா சேனலுக்கு வந்துச்சு. அப்புறம் இன்னும் ஃபேமஸ் ஆகி 70-80% இன்கம் வந்து சின்சானால. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியாவில் வந்து சின்சானை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சட்டை எதிர்த்து போராடுறதுனால சின்சானை வந்து இந்த பசங்க பார்த்துச்சுன்னா பெரிய ஆன பிறகு இவங்களே ரொம்ப சட்டத்தை எதிர்த்து பேசுவாங்கன்றதுனால பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் திருப்பி வந்து சின்சானை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, சின்சான் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சின்சான் எங்களுக்கு பார்த்து ஆகணும், நியூ எபிசோடு வரணும்ட்டு. அதனால சின்சான் வந்து நிறையா ரூல்ஸோடு விட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரணத்தினால தான் சின்சான் வந்து இந்த மாதிரி ரூல்ஸு பேன் பண்ணிட்டு ரூல்ஸோடு விட்டாங்க சின்சானை திருப்பி. அப்புறம் வந்துக்கிட்டு ஏன்னா நிறைய எடிட்டிங் இதெல்லாம் ஊரால் கட் பண்ணியிருப்பாங்க. நீங்களே சின்சானில் பார்த்துருப்பீங்க. கிளிப்ஸ் கிடச்சா நான் சைடு இங்கே மேலே போட்டு விட்றேன், கிடச்சா மட்டும். அப்புறம் தான் பேன் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டுவே சின்சான் ஹிட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னடா நீ சொல்ல வர, சின்சான் கதையை பற்றி ரியல் லைஃப்பை பற்றி சொல்ல வரேன்னு வேற என்னமோ சொல்கிறேடா நீங்கள் கேட்கலாம். நம்ம கதையை ரியல் லைஃபுக்குள்ளே பேரலாம். சின்சான் அம்மா வந்து இன்னும் நேம் வந்து லீக்கே ஆகலை. சின்சான் அம்மா வந்து அவங்க ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. பிள்ளையிலே எங்கேயாச்சும் மால் அந்த மாதிரி ஷாப்பிங் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனால் எங்கேயாச்சும் தனியாக விட்டுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களோட அப்பாவே அடிக்கடி சொல்லுவார் சின்சான் அம்மாட்ட, ஏன் நீ வந்து பிள்ளைகளை பார்த்துக்க மாட்டேற, ரொம்பவே எல்லா விஷயத்துலேயுமே கேர்லெஸ்ஸாக இருக்குன்னு. சின்சான் வந்து கார்ட்டூனில் போடுற மாதிரி ரொம்பவே கிண்டல் பையன் அந்த மாதிரிலாம் சின்ன பையனாக இல்லை, ரொம்பவே மெச்சூரிட்டியான பையனாக தான் இருப்பியா சின்சான் ரியல் லைஃப்பில். வந்து ஒரு நாள் என்ன பண்ணிங்கன்னா, ஷாப்பிங்கில் போகும்போது தங்கச்சி வந்து ரோட்டில் நடு ரோட்டில் அப்படியே இறங்கி, சின்ன பிள்ளை தான் அதனால தெரியாமல் நடு ரோட்டில் இறங்கி போய் கார் இடிக்கிறப்ப வந்து சின்சான் வந்து காப்பாற்ற வரணும்னு காப்பாற்ற வந்தப்போ கார் இடித்து ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. அப்புறம் அப்படி தான் எல்லா யூடியூபருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது உண்மையே இல்லை, ஃபேக்கு. நான் முதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சின்சான் வந்து உண்மையாக ரியலான்னு. உங்கள் பாதி பேர் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சின்சான் வந்து ஊவேசாங்கிற ஒரு ரைட்டர் தான் எழுதியிருக்கார், ஃபேமஸான ரைட்டர் ஊவேசா. நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே வரும், ஃபேமஸான ரைட்டர் தான் எழுதியிருக்காரு. அவர் சின்ன வயசில் என்னென்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதை ஃபுல்லாக சின்சானை வச்சு கேட்குறேன். ஏன்னா அப்பயும் உங்களுக்கு ஒரு குழுவை கொடுத்தே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் கண்டுபிடிச்சா. ஆனால் சின்சான் ரியல் லைஃப்பில் இல்லை, நிறையா பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சின்சான் ரியல் லைஃப்பில் கார்ட்டூன் கேரக்டர் மட்டும்தான், யாரும் நம்பாதீங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்கன்னா பை கைஸ்.